கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த விழாவில் நாகர்கோவில் தொகுதி பாஜக எம்எல்ஏவிற்கு அழைப்பு விடுக்கப்படாததால் பாஜக கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயகரன். வணக்கம் ஜெயகரன், பாஜக எம்எல்ஏவிற்கு அழைப்பு மறுக்கப்பட்டதற்கான காரணம் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கா? விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமா சூர்யா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நாகர்கோவில் நகரம் வந்தது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 102 ஆண்டுகளை கடந்துள்ளது. 100 ஆண்டுகளாக கண்டுள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கு புதிய கட்டடம், அதாவது கலைவாணர் கலையரங்கம் என்ற ஒரு கட்டடத்தை சீரமைப்பதற்காக கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது சீரமைப்பு பணிகள் முடிந்து புதிய கட்டிடமாக உருவாக்கப்பட்டு அது மாநகராட்சி அலுவலகமாக இன்று வந்து திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவை வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேரடியாக வந்து திறந்து வைத்தார். இது அரசு விழாவாக என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விழாவில் தொகுதியினுடைய நாகர்கோவில் தொகுதியினுடைய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் உமர் காந்தி அவர்களை அழைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. விழா முடிந்த பின்பு உடனடியாக நகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஆணையர் அனந்தமோகனை பாஜக கவுன்சிலர்கள் அனைவரும் முற்றுகையிட்டு அவர்களுடைய தொகுதியில் நடைபெறுகின்ற விழா, அதுவும் அரசு விழா, ஏன் அழைக்கப்படவில்லை என்று முற்றுகையிட்டனர். இதனால் நீண்ட நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு நான் விளக்கம் தருகிறேன் என்று சொல்லி ஆணையர் அங்கிருந்து தப்பி சென்றார் சூர்யா. கட்டிட திறப்பு விழாவில் பாஜக எம்எல்ஏ புறக்கணிப்பு குறித்தான தங்கள் தகவலுக்கு நன்றி ஜெயஹர்.